நாமத்தை மகிமைப்படுத்த அர்ப்பணியுங்கள். சங்கீதம் 66:18-19:20 வாசிக்க கேட்போம். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் ஆனால் என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனே ஆனால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார். ஆண்டவர் எனக்கு செவிகொடார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் இருதயத்தில் அக்கிரமை சிந்தை கொண்டிருந்தேனே ஆகில் தேவன் எனக்கு செவிகொடார். வல்லமை உள்ள ஜபம் இருதயத்தில் நல்ல சிந்தை கொண்டிருந்தால் அந்த ஜபம் நிச்சயமாய் ஆண்டவர் கேட்பார். நம்முடைய இருதயத்தின் சிந்தைகளை நாம் மிகவும் கருத்தாய் கவனிக்க வேண்டும். நம்முடைய சிந்தைகள் அதிலே அக்கிரம சிந்தை இருக்கிறதா? செய்கையை பற்றி இங்கே சொல்லவில்லை, அக்கிரம செய்கையை பற்றி. இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தாலே தேவன் நம்முடைய ஜபத்தை கேட்க மாட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வல்லமையுள்ள ஜபம் இருதயத்தில் இருக்கிற சிந்தையை நாம் கவனிக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தில் சிலர் மேலே நமக்கு வேதனை இருக்கும், வருத்தம் இருக்கும். நம்முடைய சிந்தை அவர்கள் மேலே எப்படி இருக்கிறது என்பதை ஆண்டவர் கண்ணோக்கி பார்ப்பார். உங்களுடைய சிந்தை சற்று வித்தியாசமாக இருந்தால் ஜெபத்தில் வல்லமை இருக்காது. ஆனால் சங்கீதக்காரன் இங்கே சொல்கிற இதை நாம் கவனிக்க வேண்டும். நாம் நம்முடைய ஜெபங்கள் அநேக ஜெபத்துக்கு பதில் இல்லாமல் போய்விடுகிறது. காரணம், நம்முடைய இருதயத்தின் சிந்தை அக்கிரம சிந்தையாய் இருக்கிறது. நமக்கு பிடிக்காதவர்கள் கண்டால் நம்முடைய இருதயத்தில் சிந்தை வர அவங்களுக்கு என்னதாவது நடக்கணும், அதை செய்யும் இதை செய்யும் என்று சொல்லி நம்முடைய இருதயத்தில் வேறு விதமான சிந்தை இருக்குமானால் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டார். ஆனால் இந்த சங்கீதக்காரன் சொல்கிறார், என் ஜெபத்தின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். 20 அவர் சொல்லும்போது அவருடைய கிருபையை உணர்கிறார். வாசிக்கலாம் 20. என் ஜெபத்தை தள்ளாமலும் என் ஜெபத்தை ஆண்டவர் தள்ளிவிடவில்லை. தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தம்முடைய கிருபையை என்னை விட்டு விலக்காமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ என் ஜெபத்தின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். என் ஜெபத்தை ஆண்டவர் தள்ளவில்லை. என் ஜெபத்தின் ஆண்டவர் தம்முடைய கிருபையை அனுப்பினார். என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார் என்று சொல்லும்போது தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நோக்கி ஜெபித்த எத்தனையோ ஜெபங்களுக்கு பதிலை கட்டளையிட்டு வல்லமையுள்ள ஒரு ஆராதனை வீரனாக ஆண்டவர் அவனை மாற்றியிருந்ததை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் பதிலை தரணும், ஜெபம் தள்ளப்படாமல் இருக்கணும். நம்முடைய சிந்தைகளை, நம்முடைய ஆட்டிடியூட், நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் நாம் என்ன செய்கிறோம், எப்படி இருக்கிறோம் என்பதை கவனித்து நம்முடைய சிந்தை சரியாக இருக்க ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் பலிபீடத்துக்கு நாம் வரும்போது மத்தேயு 5:23-24 வாசிக்கும்போது பலிபீடத்தில் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நீ காணிக்கையை கொண்டு வரும்போது யாராவது ஒரு ஆள் பேரில் குறைவு உனக்கு இருக்குமானால் நீ பலிபீடத்தில் தானே உன் காணிக்கையை நீ வைத்துவிட்டு நீ புறப்பட்டு போய் அவரோடு ஒப்புரவாகி அதற்கு பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. இது காணிக்கையை மாத்திரம் சொல்லவில்லை, நீ கர்த்தரை ஆராதிக்க வரும்போது, நீ கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணும்போது, தேவ சமூகத்துக்கு வரும்போது யாராவது உன் பேரில் வருத்தமாக இருந்தால்
நீ உடனே உன் காணிக்கை அங்கே தானே வைத்து விட்டு நீ போய் ஒப்புரவாகி வந்து செலுத்து. அப்பொழுது ஆண்டவர் உன் காணிக்கை உன் ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் உன் ஜெபத்துக்கு பதில் தருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யும்படி சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் செய்யணும். நீங்கள் போய் ஒரு ஆளிடத்தில் நீங்கள் போய் சமாதானம் பண்ண போகும்போது அவர் சமாதானத்துக்கு வரலை, அவர் அதை குறித்து அலட்சியம் பண்ணிவிட்டார் என்று எண்ணினால் வேதம் சொல்கிற கூடுமான வரைக்கும் நீங்கள் அதை செய்து பாருங்கள். அதை அவர் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆண்டவர் அதை பொறுப்படுத்தி கொண்டார். ஆனால் நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்ய வேண்டும் என்பதை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜெபம் வல்லமையாய் கேட்கப்பட ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நாம் அதிகமாய் இருக்க வேண்டும். அதிகமாய் இந்த காரியங்களில் கவனமாய் இருந்தால் நம்முடைய ஜெபத்தில் வல்லமை இருக்கும். மத்தேயு 6:5 நம்ம ஜெபம் எப்படி இருக்கக்கூடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 6:5 அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம். போதும், மாயக்காரரை போல நீ ஜெபம் பண்ணா உன் ஜெபத்துக்கு பதில் வராது. வல்லமை உள்ள ஜெபம் மாயக்காரனுடைய ஜெபத்தை போல இருக்கக்கூடாது. மாயக்காரர்களுடைய ஜெபம் என்று சொல்லப்படுவது ஆங்கிலத்தில் ஹிப்போக்ரைட்னு சொல்லப்படுவது. ஹிப்போ என்று சொன்னால் மாஸ்க் போட்டிருப்பது, முகமூடி போட்டிருப்பதை பற்றி சொல்லுகிறது. கிரைட் என்று சொன்னால் தியேட்டர் என்று அர்த்தம். கிரேக்க மக்கள் தான் முதல் முதலாவது தியேட்டரை கண்டுபிடித்தாங்க. நாடகங்கள் எல்லாம் போட்டு அவர்கள் தான் செய்தார்கள். அந்த நாட்களில் ஒரே ஒரு மனுஷன்தான் நடிப்பான். ஆனால் அங்கே ஸ்க்ரீன் இருக்கும், முதல்ல ஒரு மாஸ்க் ஒன்று போட்டுட்டு வருவானா, வந்து பேச வேண்டியதை பேசிட்டு அந்த ஸ்க்ரீனுக்கு உள்ளே போயிடுவான். திரும்ப இன்னொரு மாஸ்க் ஒன்று போட்டுட்டு முகமூடியை போட்டுக்கிட்டு திரும்ப வந்து அவன் என்ன பேசிட்டு போனானோ அதுக்கு பதில் கொடுக்க வருவானா. திரும்ப அவன் உள்ளே போயிட்டு இன்னொரு முகமூடியை போட்டுட்டு திரும்ப வந்து இந்த ரெண்டு பேரும் என்ன பேசினாங்களோ அதுக்கு பதில் கொடுக்க வருவான். அப்படி தான் ஆரம்பித்ததான். அதுபோல் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் நம்ம ஒரு முகமூடி போட்டிருப்போம், திங்கக்கிழமை வீட்டுக்கு போனால் அங்கே வேறு ஒரு முகமூடி போட்டுருவோம். இப்படி நம்ம பலவிதமான முகங்களை காண்பித்தால் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டார். நம்ம பலவிதமான ஆட்களாக இருக்கக்கூடாது, ஒரே ஆட்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம சபைக்கு வந்தால் ஒரு மாதிரி இருக்கிறது, வீட்டுக்கு போனால் ஒரு மாதிரி இருக்கிறது, மற்றவங்களை கண்டால் நம்மளை போல் நல்ல ஆட்கள் வேறு யாருமே இருக்க முடியாத அளவுக்கு பேசுவோம். ஆனால் வீட்டில் புருஷன் மனைவியை பார்த்தா ஒருத்தருக்கொருத்தர் வித்தியாசமான முகமூடிகளை போட்டு நம்ம வாழுகிறதுனால நம்ம ஜெபம் கேட்கப்படுகிறது இல்லை. மாயக்காரர்களைப் போல நாம் இருக்கக்கூடாது. நாம் ஒரே நபராக ஆண்டவருக்கு நம்முடைய இருதயம் திறந்து மக்களுக்கு நம்முடைய இருதயம் திறக்கப்பட்ட இருதயமாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அதனால் ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் முகமூடினா நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ அந்த கொள்ளை நோய் வந்த பிறகு ஒவ்வொருத்தரும் கலர் கலராக முகமூடி போட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆட்களை பார்த்தா யாருன்னு நமக்கு சரியாக தெரிகிறதில்ல. அதனால் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கை இராதபடி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு நம்ம பார்க்கும்போது மற்றவர்கள் பார்க்கும்போதும் நம்ம இருதயம் ஒன்றா இருக்கணும். ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களெல்லாம் கேட்கப்பட எங்களுடைய வாழ்க்கை சரியான வாழ்க்கையாக இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் மாய்மாலத்தையெல்லாம் எடுத்து போடும். எங்கள் பேச்சில் மாய்மாலம், எங்களுடைய வாழ்க்கையில் மாய்மாலம் இருக்குது ஆண்டவரே. இந்த காரியத்தை எங்கள் வாழ்க்கையை விட்டு எடுத்து போட்டு தேவனுடைய வல்லமையுள்ள கரம் இந்த நாட்களில் இறங்கி எங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்கணும், எங்களுக்கு பதில் வரணும். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். வல்லமையுள்ள ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் வரணும். அப்படியானால் ஆண்டவரில் நாம் நிலைத்திருக்கணும். அவருடைய நாமத்தை நாம் பயன்படுத்தினால் வல்லமையுள்ள ஜெபம் நாம் செய்ய முடியும். வாசிக்கலாம் யோவானின் சுவிசேஷம் 15:7-8 வாசிப்போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் நீங்கள் சீஷராய் இருப்பீர்கள். இந்த இடத்தில் நாம் எதை பார்க்கிறோம்? நம்முடைய ஜெபம் வல்லமையுள்ளதாக கேட்கப்படுகிற ஜெபமாக இருக்கணும்னா நாம் ஆண்டவரில் ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும். தொடர்ச்சியாக அவரில் ஐக்கியம் கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது நாம் கனி கொடுப்போம். நம்முடைய ஜெபம் அவருடைய வார்த்தையிலும் நிலைத்திருந்தால் நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். நாம் மிகுந்த கனிகளை கொடுப்போம். அவருடைய சீஷராய் நாம் இருப்போம். அவருக்கு மகிமையை செலுத்தி கொண்டிருப்போம். ஒரு செடி கனி கொடுக்க வேண்டுமானால் அது நிலத்திலே தொடர்ச்சியாக அந்த நிலத்திலேயே அது சேர்ந்திருக்கணும். ஒரு செடி கனி கொடுப்பது ஒரு நிலத்தோடு ஐக்கியப்பட்டிருக்கணும் அந்த செடி. ஒரு மீன் உயிரோடு இருக்கணும்னா எதுக்குள்ளே இருக்கணும்? தண்ணிக்குள்ளே இருக்கணும். ஒரு மீன் உயிரோடு இருக்கணும் அப்படின்னா அது தண்ணிக்குள்ளே இருக்கணும். நீங்களும் நானும் நல்ல கனி கொடுத்து நல்லா இருக்கணும்னா நம்ம ஆண்டவரோடு மாத்திரம்தான் இருக்கணும். ஆமென். அவரே சொல்லியிருக்க, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம ஆண்டவரோடு நிலைத்திருக்கணும். ஒரு செடி நிலத்தில் நட்டி இருக்கிறோம், அந்த செடியை 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா அதை பிடுங்கி பிடுங்கி வேறு இடத்துல கொண்டு வைத்துக்கொண்டே இருந்தால் அந்த செடி என்ன செய்து போகும்? காஞ்சி போயிடும். ஒரு மீன் இருக்குது, அதை தண்ணிக்குள்ளே போடுறோம், அதை தண்ணிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நல்லா விளையாடும். அதை தூக்கி எங்கே போட்டுறக்கூடாது? தரையில் போட்டக்கூடாது. தரையில் போட்டால் துடி துடின்னு துடித்து அதுக்கு பிறகு கொஞ்சம் திரும்ப தண்ணிக்குள்ளே போட்டால் திரும்ப எடுத்து போட்டால் இப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த மீனுக்கு உயிர் இருக்காது, அந்த செடிக்கு கனி கொடுக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெபம் கேட்கப்படணும்னா நம்ம ஆண்டவரோட நிலைத்திருக்கணும். அவர் தான் நமக்கு எல்லா வல்லமையும் கொடுக்கிறவர், எல்லா பலனையும் கொடுக்கிறவர். அவரை சார்ந்து இருக்கிற வாழ்க்கை தான் ஜெபத்துக்கு வல்லமையை கொண்டு வரும். ஆமென். அவரோடு கூட இணைஞ்சிருக்கணும். அது மாத்திரமல்ல அவருடைய வார்த்தையில் நம்ம நிலைத்திருக்கணும். அவருடைய வார்த்தையை கேட்குறோம், அந்த வார்த்தையில் நிலைத்திருக்கிறதில்லை, அந்த அதன்படி செய்கிறதில்லை. ஞாயிற்றுக்கிழமை வருகிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறோம். வெளியே போகிறதுக்கு முன்னால் அந்த வார்த்தை நம்மளை விட்டு போயிடுது. சத்துரு அதை எடுத்து போடுகிறான். பல கவலைகள், பல பாரங்கள் வந்து அந்த வார்த்தையை நம்மை விட்டு எடுத்து விடுகிறது. ஆகையினால நம்ம வாழ்க்கையில் அந்த ஜெபத்தின் வல்லமை போய் விடுகிறது. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரோட நிலைத்திருக்கிற கிருபையை ஆண்டவர் தருவாராக. ஆண்டவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிற கிருபை இருந்தால் நீங்கள் செய்கிற ஜெபத்துக்கு பதில் வரும். ஆண்டவர் இந்த நாட்களிலே பதில் தருகிற, அவர் செய்கிற ஜெப, நாம் செய்கிற ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தரணும். கைகளை நல்லா உயர்த்தி, ஆண்டவரே ஒரு வல்லமையுள்ள ஒரு ஜெபத்தை செய்ய எனக்கு கிருபை தாரும். அப்படியானால் உம்மோடு கூட இருக்கிற ஐக்கியம், உம்முடைய வார்த்தையில் இருக்கிற ஒரு ஐக்கியத்தை என் வாழ்க்கையில் தாரும். அந்த வார்த்தையை நான் கை கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையில் நான் நிலைத்திருக்கிற ஒரு நல்ல ஆவியை எனக்குள்ள தந்து அந்த வார்த்தையில் நிலைத்திருக்க எனக்கு உதவி செய்யும். நான் உம்முடைய சீஷனாக இருக்கணும். உம்முடைய கனியை நான் கொடுக்கணும். உம்மை நான் மகிமைப்படுத்தணும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாக இருக்கணும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக.
நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஜெபம் வல்லமை உள்ள ஜெபமாக இருக்கணும்னா ஐக்கியம் ரொம்ப முக்கியம். 1 பேதுரு 3:7 நம்ம வாசிக்கிறோம். 1 பேதுரு 3:7 வாசிக்கும் போது, அந்தபடி புருஷர்களே, புருஷர்களே, மனைவியானவள் பலவீனமான பாண்டமாய் இருக்கிறபடியினால், மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால், உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு, உங்க ஜபத்துக்கு தடை வராதபடிக்கு, நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து, விவேகத்தோடு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு அவர்களுடன் வாழ்ந்து, உங்களுடனே கூட அவர்களும், உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள் ஆனபடியினால், நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள் ஆனபடியால், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். அப்படியானால் உங்க ஜெபம் கேட்கப்படணுமா? வல்லமையுள்ள ஜெபத்தை செய்யணுமா? குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை இருக்கக்கூடாது, மன வருத்தங்கள் இருக்கக்கூடாது. மனைவியோட விவேகத்தோடு வாழணும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு வாழணும். நீங்களும் உங்கள் புருஷனோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு வாழணும். ஏன் அப்படி வாழணும்? ஜபத்துக்கு என்ன வரக்கூடாது? தடை வரக்கூடாது. உன் ஜபம் ஜபத்துக்கு பதில் வராமல் இருக்கிறதின் காரணம் குடும்பத்துக்குள்ளே ஒரு சரியான ஐக்கியம் இல்லாமல் போயிடுது. குடும்பம் சரியான ஐக்கியம் இல்லாமல் போயிடுது. உங்கள் வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள், குடும்பத்துக்குள்ள நல்ல ஐக்கியமாக இருக்கிறோமா? அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியில் ஒருமுனப்பட்டு நீங்கள் ஜெபம் பண்ணால் பரலோகத்தின் பிதா அதை உங்களுக்கு தருவார் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமில்லை, 2 பேர் ஒரு இடத்துல கூடி ஜபம் பண்ணால் அவருடைய பிரசன்னம் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நம்ம அந்த கூட்டு ஜபம் வல்லமை உள்ள ஒரு ஜபம். ஆமே. தனியாக ஜபம் பண்ணுறது நல்லது, ஆனால் அதே சமயத்தில் கூடி ஜபம் பண்ணுறது மிகுந்த வல்லமை இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த 26ஆம் தேதி மற்ற சபைகளிலிருந்து வந்து இந்த இடத்துல விடுமுறை நாளானதுனால ஒரு ஜபம் நடந்தது. அந்த ஜபத்தில் முதல்ல இருந்தே ஒரு தேவனுடைய வல்லமை இருந்ததை பார்க்க முடியுது. எல்லாரும் சேர்ந்து வந்து ஜபம் பண்ணுற ஜபத்தில் வல்லமை இருக்குது, ஒரு அபிஷேகம் இருக்குது. கூட்டு ஜபம், ஒருமனப்பட்டு ஜபிக்கிற ஜபத்தில் வல்லமையை நீங்கள் பார்க்க முடியும். அதனால் வீட்டுக்குள்ளே நம்ம 2 பேர் ஒருமனப்பட்டு ஜபிக்கிற ஜபம் ஒரு பெரிய வித்தியாசத்தை கொண்டு வரும். அதனால் அநேக குடும்பங்களில் அந்த ஐக்கியம் இல்லாமல் போகுது. சபைக்குள்ள ஐக்கியமாக இருந்து ஒருமனப்பட்டவர்களாக இந்த 40 நாள் வருது. ஒருமனப்பட்டு அந்த எந்த நேரங்களில் ஒப்பு கொடுத்து வந்து இது யாருக்கோ வச்சிருக்குன்னு சொல்லாதபடி எனக்கு என்னுடைய சபையில் இது நடக்குது என்ற ஒரு உணர்வோடு கூட வந்து நீங்கள் அடிக்கடி ஜபம் பண்ண வரும்போது கர்த்தர் ஜபத்தை கேட்பார், ஒரு எழுப்புதலை தருவார். 2 கைகளை உயர்த்தி நம்ம எல்லாரும் ஆண்டவரே ஒரு எழுப்புதலுக்காக நாங்கள் ஒரு மனமாக நாங்கள் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் எங்கள் ஜெபங்களுக்கு பதிலை கொடுத்து எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வித்தியாசத்தை நீர் இந்த நாட்களில் கொண்டு வரும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உங்களுடைய கரம் இந்த நாளில் கூட இருப்பதாக. ஒரு நல்ல ஐக்கியம் உள்ள ஒரு விடுதலை உள்ள ஜெபத்தை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வல்லமையுள்ள ஜெபம் என்ன? ஜெபம் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? 2வது, நல்ல அவரோடு அவருடைய வார்த்தையோடு ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் ஐக்கியமுள்ள ஜெபம், வல்லமை உள்ள ஜெபத்தை நாம் செய்ய ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கிறார். யோவான் 16:23-24 வாசிப்போம். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். அந்த நாளிலே நீங்கள் ஒன்றும் என்னிடத்தில் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார், அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, இதுவரைக்கும் என் நாமத்தினாலே ஒன்றும் நீங்கள் கேட்கவில்லை, கேளுங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். வல்லமை உள்ள ஒரு ஜபம், கேட்கப்படும் ஜபம்,
எப்படி வருகிறது? முதல்ல அவருடைய வார்த்தையில் அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கணும், ஒருவருக்கொருவர் ஐக்கியப்பட்டிருக்கணும். இப்போ நம்ம பார்க்கும்போது, இதுவரைக்கும் நீங்கள் என்கிட்ட ஒன்றும் கேட்கலை, நான் இப்போ என் பிதாவினிடத்துக்கு நான் போகிறேன், இப்போ உங்கள் ஜபத்துக்கு பதில் கிடைக்க வேண்டுமானால் என் நாமத்தினாலே என் பிதாவை நோக்கி நீங்கள் கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த சீஷர்களை பார்த்து இயேசு சொன்னார், கொஞ்ச காலம் நான் உங்களை விட்டு போகிறேன், நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், கொஞ்ச காலம் திரும்ப என்னை என்ன செய்வீர்கள், காண்பீர்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ சீஷர்களுக்கு ரொம்ப துக்கம் வந்துட்டு, இயேசு நம்ம விட்டு போயிட்டார்னா எப்படி நம்ம வாழப்போகிறோம், இவரை நம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வந்துட்டோம், இப்போ அவர் போயிட்டார்னா என்ன செய்யறது, இதுவரைக்கும் நீங்கள் என்னிடத்துல ஒன்றும் கேட்கலை அப்படின்னா, இயேசு அந்த நாட்களில் இந்த சீஷர்களோட கூட இருந்தபோது சாப்பாட்டுக்கு அவங்களுக்கு குறையாக இருந்துச்சா? இல்லை. அஞ்சு அப்பம் குறையாக இருந்தாலும் அஞ்சு அப்பம் ரெண்டு மீனையும் கொண்டு 5000 பேருக்கு என்ன செய்துட்டார், போஷித்தார். இயேசு அங்கே கூட இருந்ததுனால பேதுரு அங்கே மீன் பிடிக்க போனால் மீன் பிடிக்க முடியலை, இயேசு அவங்களுக்கு மீன் படகு நிறையா கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தார். தங்குறதுக்கு இவங்க எங்கே போனாலும் அவங்களுக்கு என்ன இருந்துச்சு, இடம் கிடைச்சி. அதனால் இவங்களுக்கு அங்கே அந்த நாட்களில் ஒன்றும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாமே அவங்களுக்கு இயேசு கூட இருந்ததுனால அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சது, எல்லாமே கிடைத்தது. எல்லாமே கிடைத்தது, ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவங்களுக்கு எல்லாமே கிடைத்தது, ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதித்தார். அப்போ நம்ம வாழ்க்கையில் இங்கே நம்ம பார்க்குறோம், இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என் நாமத்தினால நீங்கள் இப்போ கேளுங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார், நான் உங்களை விட்டு நான் போகிறேன், ஆனால் நான் சும்மா போகலை, உங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்குறேன், என் நாமத்தை நான் உங்களுக்கு வச்சுட்டு போகிறேன்ப்பா. கைகளை உயர்த்தி, அந்த நாமம் வல்லமையுள்ள நாமம், எல்லோரும் கரம் உயர்த்தி, ஆண்டவரே இந்த நாமம் வல்லமையுள்ள ஒரு நாமம். நம்ம எல்லாருமே ஜெபம் பண்ணுவோம், ஜெபத்தை முடிக்கும்போது என்ன சொல்லி ஜெபம் பண்ணுவோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே அப்படின்னு கடைசியில் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் அதை ரொம்ப அர்த்தமாக உணர்ந்து சொல்ல மாட்டோம். கடைசியில் ஜெபம் முடியுதுன்னா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே அப்படின்னு சொல்லி முடிச்சிருவோம். ஆனால் அவருடைய நாமத்தில் இருக்கிற வல்லமை மகா பெரியது. நல்ல கைகளை உயர்த்தி, நமக்கு அவருடைய நாமத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறார். அந்த நாமத்தில் இருக்கிற வல்லமை, அந்த நாமம் அப்படின்னு சொன்னால், ஒரு ஆள் பேரை சொன்னால் இவர் யாருன்னு நமக்கு உடனே புரிஞ்சிடும். ஒரு ஆள் பேரை தெரிஞ்ச ஆள் பேரை சொன்னால் அவர் யார், அவர் பீயிங், அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி அவர் பேரை சொன்னால் நமக்கு தெரியும். அவருடைய பிஹேவியர், அவருடைய குணங்கள், அவருடைய குணங்கள், அவருடைய கேரக்டர், அவர் எப்படி செயல்படுகிறார், எல்லாம் அவருடைய நாமத்தை சொன்னால் நமக்கு தெரியும். அதுபோல் நம்ம ஆண்டவருடைய நாமம் வல்லமையுள்ள ஒரு நாமம். அவருடைய நாமத்தை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார். கைகளை நல்லா உயர்த்தி அந்த நாமத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த நாமம் நமக்கு ஒரு பவர், நமக்கு பவர் ஆஃப் அட்டானி கொடுத்த மாதிரி, அந்த பேருக்கு ஆண்டவர் எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. கை உயர்த்தி பிதாவை நோக்கி அந்த நாமத்தை சொல்லி நம்ம ஜபம் பண்ணால் அந்த நாமத்தில் வல்லமை இருக்குது. அந்த நாமத்தில் எல்லா முழங்காலும் கண்டிப்பாக முடங்கணும், எல்லா நாவுகளும் அவர் அறிக்கை பண்ணணும். இந்த உலகத்தில் எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமத்தை உடைய அந்த நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், அது ஒரு இன்பமான நாமம் என்ற அந்த பாடலை நாம் பாடுவோமா? இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், அந்த இன்ப நாமம் என்ற பாடலை நாம் பாடுவோமா? ஆண்டவர் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம்,
இல்ல நாமம் இன்ப நாமம் பரிமள தைலமாம் இயேசுவி நாமம் பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம் பரிமள தைலமாம் இயேசுவி நாமம் பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம் வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானாதி வானவர் இயேசுவே நாமம் வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானாதி வானவர் இயேசுவே நாமம் இயேசுவே நாமம் இனிதான நாமம் இனையில்ல நாமம் இன்ப நாமம் அல்லேலூயா ஆமென் அந்த இயேசுவின் நாமம் ஒரு வல்லமையுள்ள ஒரு நாமம் அந்த நாமத்தை பயன்படுத்துங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார் அதை சும்மா பயன்படுத்தாத உணர்ந்து ஆண்டவரே உம்முடைய நாமம் வல்லமை உள்ள நாமம் அந்த நாமத்தினால நான் உண்மையாக நான் கேட்குறேன்னு சொன்னால் ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு பதில் கொடுத்து ஒரு வல்லமையுள்ள ஜபத்தை ஆண்டவர் செய்ய வைப்பார் யோவானிலிருந்து சுவிசேஷம் 14:13-14 வசனத்தை வாசிப்போம் நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் அதை நான் செய்வேன் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் அதை நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் என் பிதாவினிடத்துக்கு போகிற அப்படின்னால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளை அவன் செய்வான் எப்போ இதை சொல்லிட்டு வரும்போது ஆண்டவர் கீழே வசனத்தில் 14:16 வாசிங்க 16 வசனம் நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு தந்தருளுவார் இந்த பரிசுத்த ஆவியானவர் யார் என்று சொன்னால் அவர் தான் அட்வொகேட் அவர் தான் வக்கீல் மாதிரி ஒரு நல்ல வக்கீல் அவர் நமக்கு என்னத்தை சொல்லணும் ஒரு ஆண்டவர் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் பெரிய ஜட்ஜியாக உட்கார்ந்துருக்கிறார் அவர்கிட்ட போய் பேசணும் அப்போ இயேசு அவருடைய நாமத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கிறார் அது மாத்திரம் இல்லை பரிசுத்த ஆவியானவரையும் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார் கைகளை உயர்த்தி அவர் நமக்காக பரிந்து பேசுவார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவரே நீர் எங்களுக்காக நீர் பரிந்து பேச போகிறீர் ரெண்டு கை உயர்த்தி நல்ல கைகளை அசைத்து நீர் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவர் நீர் எங்கள் கேஸை எடுத்து நாங்கள் என்ன செய்யணும் எப்படி செயல்படணும் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் நீர் ஒரு அட்வொகேட்டாக எங்களுக்குள்ளே இருக்கிறீர் ஹல்லேலூயா ஆகினால பிதாவினிடத்தில் நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி செய்வீர் அவர் எங்களுக்கு தருவார் ஆண்டவரே ஆண்டவருடைய திருநாமம் மயம்பெற்ற நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவரே எங்களுக்குள்ள நீர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற ஆவியானவர் ஹல்லேலூயா உங்கள் நாமத்தை கொடுத்துருக்கிறீர் உம்முடைய ஆவியை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீர் நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரை ஜெபிக்க எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக உங்கள் ஆவியானவர் எங்களோட கூட இருந்து நாங்கள் என்ன செய்யணும் எப்படி ஜெபம் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியாத சமயத்தில் எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிற ஒரு ஆவியானவர் இருக்கிறீரப்பா நீர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நீர் எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவர் ஆகினால் வல்லமை உள்ள ஜபத்தை நாம் செய்ய முடியும்
ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரெண்டாவதாக ஆபகூக்கினுடைய ஜபத்தை நாம் பார்க்கிறோம். ஆபகூக்கினுடைய ஜபம், ஆபகூக் 3:1-4 வாசிப்போம். ஆபகூக் தீர்க்கதரிசி, ஆபகூக் தீர்க்கதரிசி சிகாயோனில் பாடின விண்ணப்பம், சிகாயோனில் பாடின ஒரு விண்ணப்பம் ஜபம், கர்த்தாவே கர்த்தாவே நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று, எனக்கு ரொம்ப பயம் உண்டாயிற்று, கர்த்தாவே கர்த்தாவே வருஷங்களின் நடுவிலே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், உம்முடைய கிரியைகளை என்ன செய்யும், உயிர்ப்பியும். கைகளை உயர்த்தி நல்ல ஜோமனும், ஆண்டவரே எங்கள் கிரியைகளை நீர் உயிர்ப்பியும், ஒரு ரிவைவலை எங்களுக்கு தாரும் கர்த்தாவே, ஒரு ரிவைவல் எங்களுக்குள்ள உண்டாகட்டும், ஒரு எழுப்புதல் எங்களுக்குள்ள உண்டாகட்டும், எங்கள் கிரியைகளெல்லாம் நீர் உயிர்ப்பியும் ஆண்டவரே என்று அவன் செய்கிற ஜபத்தை நம்ம பார்க்குறோம். இந்த 40 நாட்கள் ஜபத்தில் நம்ம செய்ய வேண்டிய ஜபம் வேறு ஒன்றும் இல்லை, ஆண்டவரே என்னை நீர் உயிர்ப்பியும் ஆண்டவரே, சபையை நீர் உயிர்ப்பியும் ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை நீர் உயிர்ப்பியும் ஆண்டவரே, எப்படியாயினும் ஒரு எழுப்புதலை தாரும் என்று சொல்லி நம்ம ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஜபம் பண்ணணும். கைகளை நல்லா அசைத்து தேவனுடைய வல்லமை உள்ள கரம் இந்த நாளில் இறங்கி வரும்படி ஊக்கமாக ஜபம் பண்ணும். ஆண்டவரே எங்களை உயிர்ப்பியும், சத்தமாக சொல்லி ஜபம் பண்ணும், ஆண்டவரே என்ன நீர் உயிர்ப்பியும் ஆண்டவரே, என்னை உயிர்ப்பியும். ஒரு சாதாரண ஜபந்தான், அந்த ஜபத்துக்கு வல்லமை உண்டு. அந்த ஜபத்தை அவன் செய்த போது அடுத்த வசனத்தை நீங்க வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். தேவன் தேமானில் இருந்தும், தேவன் எங்கிருந்து வந்தார், தேமானில் இருந்தும், பரிசுத்தர் பாரான் பர்வதத்திலிருந்தும் வந்தார், பரிசுத்தர் பாரான் பர்வதத்திலிருந்து வந்தார், அவருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது, அவருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது, அவர் துதியினால் பூமி நிறைந்தது, அவர் துதியினால பூமி நிறைந்தது. ஒரு சாதாரண ஜபம் அவன் ஜபம் என்ன, ஆண்டவரே என்ன நீர் உயிர்ப்பியும் என்று அந்த ஒரு சின்ன ஜபம், வருஷங்கள் நடுவே என்னை நீர் உயிர்ப்பியும் என்று சொன்ன அந்த சாதாரண ஜபத்தை ஆண்டவர் கேட்டு தேமானிலிருந்து வந்தார். ஹலேலூயா. பாரான் பரிசுத்த பர்வதத்திலிருந்து அவர் வந்தார் என்ற வசனத்தை பார்க்குறோம். இந்த ஆபகூக் தீர்க்கதரிசி ரொம்ப சோர்ந்து போயிருந்தவன். என்ன ஆண்டவரே, எவ்வளோ நாள் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், என் ஜெபத்தை நீர் என்ன செய்ய மாட்டேங்கிற, கேட்க மாட்டேங்கிறீரப்பா, துன்மார்க்கர்கள் நீதிமான்களை என்ன செய்கிறார்கள், வளைந்து கொள்ளுகிறார்களே, நீர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனாக இருக்கிறீர், ஆண்டவரே நீர் இப்படிப்பட்ட காரியங்களையெல்லாம் நீர் இப்படி அனுமதிச்சிருக்கிறீரே என்று அவன் ரொம்ப சோர்ந்து போய் அவன் வாழ்க்கையில் இருந்தான். ஆனால் அவன் ஒன்று செய்தான், அந்த சோர்ந்து போன நேரத்தில் அவன் தேவ சமூகத்தில் போய் அவன் அரணிலே காவலிலே கோபுரத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே நீர் என்னோட கூட பேசும். ஆண்டவர் அவன் கூட பேசினார், என்ன பேசினார், நீதிமான் என்கிறவன் விசுவாசத்தினால்தான் பிழைப்பானப்பா, நீ சோர்ந்து போயிருக்காத, உன் ஜெபம்லாம் கேட்கப்படலே, நீ சோர்ந்து போயிடாத, நீ விசுவாசத்தோடு இரு, அகங்காரியாக இராத, நீ பெருமைக்காரனாக இராத, உன் ஜெபத்தை நான் கேட்பேன், நான் பதில் கொடுப்பேன், நீ விசுவாசத்தோடு இருன்னு சொன்ன போது அவனுக்குள்ள விசுவாசம் வந்தது. அப்போ அவன் ஆண்டவரே என்னை உயிர்ப்பியும் அப்படின்னு விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்கிறார், நான் வர்றேன்ப்பா, தேமானிலிருந்து நான் வருகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்குறோம். உன்னை உயிர்ப்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் ஒரு உயிர்மீச்சு வரும், சபையில் ஒரு உயிர்மீச்சு வரும், இந்த பட்டணத்தில் உயிர்மீச்சு வரும், ஆண்டவர் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தருவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்து நம்ம இருக்கிறோமா, இருக்க மாட்டோம், ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை தருவார் என்ற விசுவாசம் நமக்குள்ளே இருக்கட்டும். ஆண்டவரே என்னை உயிர்ப்பியும் என்று நாம் ஜெபம் பண்ணும்போது நிச்சயம் ஆண்டவர் பதில் கொடுப்பார். சாதாரணமாக இருக்கிற ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுப்பார். எலியா என்னை கேட்டறலும் கேட்டறலும் என்று ஒரு
சின்ன வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ண போது ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை கேட்டார். என்ன உயிர்ப்பியும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயம் பதில் கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவர் சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்துருக்கிறார். கடைசியில் ஆண்டவர் சிலுவையில் மரிக்கிற அந்த சமயத்தில் ஒரு கள்ளன், வாழ்நாள் முழுசும் கள்ளனாக இருந்தவன் உணர்ந்து அந்த நேரத்தில் கேட்குறான், பாருங்கள், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னையும் என்ன செய்யும் நினைத்தரலோன்னு சொன்ன அந்த சின்ன ஜபத்துக்கு அவனுக்கு பதில் கொடுத்தாரா இல்லையா? ஹல்லேலூயா. நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஆண்டவர் அவர் அந்த மரித்த உடனே பாதாளத்துக்கு போகிறார். அங்கே பரிசுத்தவான்கள் இருந்த இடத்துக்கெல்லாம் போகிறார். அந்த பரிசுத்தவான்கள் இருந்த இடத்துக்கு போகும்போது அங்கே இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களும் இந்த தேவாதி தேவன் அந்த இடத்துக்கு வரும்போது அவர்கள் எவ்வளவு சந்தோஷத்தோடு அவர்கள் அவரை பார்த்திருப்பார்கள். அந்த நேரம் இவனையும் கூட்டிகிட்டு போகிறாரு. பாருங்கள், கைகளை உயர்த்தி, ஆண்டவர் சின்ன ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன். அதனால் உன் வாழ்க்கையில் ஆண்டவர் வல்லமை உள்ளவராய் அவர் பதில் கொடுக்கிற தேவன். எப்படிப்பட்ட காரியத்தை அவர் செய்கிறார் என்று அந்த 4 வசனத்தை வாசியுங்கள். அவருடைய பிரகாசம் சூரியனை போல இருந்தது. அவருடைய கரத்திலிருந்து கிரணங்கள் வீசின. கிரணங்கள் அவருடைய கரத்திலிருந்து வீசுகிறது. அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருந்தது. அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருந்தது. கேள வாசிங்க. அவருக்கு முன்பாக கொள்ளை நோய் சென்றது. அவருக்கு முன்பாக கொள்ளை நோய் சென்றது. போதும், இவருடைய வல்லமையை நம்ம பார்க்கிறோம். பாரானிலிருந்து அவர் வருகிறார், தேமானிலிருந்து வருகிறார். தேமான், பாரான், இந்த மலைகளெல்லாம் பக்கத்து பக்கத்தில் இருக்கிற மலைகள். இப்போ அந்த மலைகள் எது என்று நம்ம பார்த்தா, சீனாய் மலையில் அவர் இறங்கி வந்தார் அன்றைக்கு அக்கினியைப் போல. அந்த தேவன் இன்றைக்கு இறங்கி வருகிற தேவன். ஆமேன். அவர் வல்லமையுடையவராக மகிமையினால் பிரகாசித்து அவர் இறங்கி வருகிறார். நீ செய்கிற ஒரு சாதாரண ஜெபத்துக்கு அவர் பதிலை கொடுக்கிற தேவன். சில நேரங்கள் நாம் நீண்ட நேரம் ஜெபிக்கணும், அதுவும் இருக்குது. நம்ம பல நாட்கள் ஜெபிக்கணும் விடாமல், ஆண்டவர் அதற்கும் பதில் கொடுப்பார். விடாமல் ஜெபிக்கணும், விட்டுறக்கூடாது. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஒரு விதவை ஒரு அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதி இடத்துல போய் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கிறார். அவன் மனுஷரை மதிக்காத ஒரு ஆள். அப்படிப்பட்ட ஒரு நியாயாதிபதியிடத்தில் போய் கேட்குறான். என்ன போய் அவள் கேட்குறான்? அண்ட நியாயாதிபதியே, எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனையை நீங்கள் தீர்த்து வைக்கணும் என்று சொல்லி கேட்கும்போது அங்கே கொஞ்சம் நேரம் ஆகுது. ஆனால் அவள் விடாமல் அவள் ஜோமணிக்கிட்டே இருக்கிறான். ஆண்டவர் நமக்கு சம்பாதித்து கொடுத்த அநேக ஆசீர்வாதங்களை எதிராளிகள் பிசாசு பல விதத்தில் நம்ம விட்டு எடுத்து போட்டிருக்கிறான். ஆனால் நம்ம ஆண்டவரை விடக்கூடாது. ஆண்டவரே, நீர் எனக்கு சம்பாதித்த சமாதானத்தை நான் இழந்துடக்கூடாது. நீர் எனக்கு சம்பாதித்து கொடுத்த சந்தோஷத்தை நான் இழந்துடக்கூடாது. நீர் எனக்கு சம்பாதித்து கொடுத்த என் சொந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் ரட்சிக்கப்படாமல் போய்விடக்கூடாது. கைகளை உயர்த்தி, அவர்களுக்காகவும் நீர் மரித்தீர் ஆண்டவரே, நான் விடமாட்டேன் ஆண்டவரே, நீர் அவங்களுக்காக மரித்திருக்கிறீர், நீ சொல்லியிருக்கிறீர் அல்லவா. நீ கத்ரா இயேசுவை விசுவாசி, அப்போ நீயும் உன் வீட்டார் என்ன செய்வீர்கள்? ரட்சிக்கப்படுவீர்கள். கைகளை உயர்த்து விஜய், அப்படி நீ சொல்லியிருக்கிறீர். நீ சம்பாதித்து வச்சிருக்கிறத பிசாசின்னு திருடி வச்சிருக்கிறான். ஆண்டவரே, என் எதிராளிக்கு எனக்கு இருக்கிற இந்த விஷயத்தில் நீர் கண்டிப்பாய் நீர் எனக்கு உதவி செய்யணும். ராத்திரியும் பகலும் அவரை நோக்கி ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை கத்தர் பதில் கொடுத்து கேட்பார். ஹல்லேலூயா. அடிக்கடி நீ ஜெபமனனை விட்டுறாத வல்லமையுள்ள ஒரு ஜெபம், உன் ஜெபத்தை கத்தர் நிச்சயம் கேட்பார். ஆமேன். எத்தனையோ நன்மைகளை உனக்காக ஆண்டவர் சிலுவையில் சம்பாதித்து வைத்திருக்கிறார். அவர் அதுக்கு எல்லாத்துக்கும் பே பண்ணி இருக்கிறார். அவர் உன்னை வெட்கப்படுத்த மாட்டார். கேட்டுக்கிட்டே இருந்தால் நிச்சயம் அவர் பதில் கொடுப்பார். ஆனால் விசுவாசத்தை மாத்திரம் விட்டுறாத. விசுவாசம் மாத்திரம் போயிடக்கூடாது. தைரியமாக இருந்து விசுவாசித்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். நிச்சயம் ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில்
பின்பு நாம் தேவனுடைய சமூகத்தை தொடர்ந்து போக வேண்டும், விட்டுறக்கூடாது. முதல்ல நம்ம நிலைச்சிருக்கணும், அவருடைய இதில் அவருடைய நாமத்தை பிடித்து கொண்டு ஜபம் பண்ணணும். வல்லமையான ஜபம் முதல்ல நம்ம பார்த்தோம். ரெண்டாவது, சாதாரண சிறிய ஜபம் செய்தபோது ஆண்டவர் அற்புதமாக ஆபகூக்கு பதில் கொடுக்க அவர் வந்தார், இறங்கி வந்தார். நிச்சயமாக அவன் ஜபத்துக்கு பதில் கொடுப்பார். மூணாவது, தேவ சமூகத்தை தொடர்ந்து அவர் பின்னாலேயே போகணும். வாசிக்கலாம் யோசுவாவின் புஸ்தகம் 3:3 வாசிப்போம். ஜனங்களை நோக்கி நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரிகளையும் கண்டவுடனே நீங்கள் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். தேவனுடைய பெட்டி தேவ சமூகம். அந்த தேவ சமூகம் அந்த பெட்டியை கண்டவுடனே, இந்த அதிகாரம் சொல்லுது, அதை கண்டவுடனே நீங்கள் உங்கள் இடத்த விட்டு பிரயாணப்பட்டு அது பின்னால் போங்க. அல்லேலூயா. கரம் உயர்த்தி நல்ல ஜோமன் ஆண்டவரே, உங்கள் சமூகத்துக்கு பின்னால் நான் வந்துக்கிட்டே இருக்கணும்ப்பா. ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷனும் அந்த டிரான்ஸ்லேஷன்லாம் நீங்கள் பல டிரான்ஸ்லேஷனை வாசித்தீங்கன்னா ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷனும் வித்தியாசமாக இருக்குது. இந்த இடத்துல அந்த இடத்த விட்டு நீ புறப்பட்டு போ, இன்னொரு இடத்துல நீ எழுந்து புறப்பட்டு அது பின்னால் போ அப்படின்னு சொல்லியிருக்குது. இப்படி வித்தியாசமாக அந்த பெட்டி பின்னால் நீங்கள் போயிட்டே இருங்க. தேவ சமூகம் எங்கே இருக்குதோ அந்த இடத்த தேடி போய்கொண்டே இருங்கள், விட்டுறாதீங்க. தேவ சமூகத்திலேயே வாழுகிற அந்த காரியத்தை விட்டுறாதீங்க. ஆதாம் தேவ சமூகத்தில், ஆதாமும் ஏவாளும் தேவ சமூகத்தினுடைய பிரசன்னத்தை விட்டுட்டாங்க. ஆனால் நீங்களும் நானும் அவருடைய சமூகத்தை தொடர்ந்து பிடிச்சு போகணும். அந்த பெட்டியை கண்ட உடனே எழும்பி அவங்க அந்த இடத்த விட்டு, அவங்க கேம்பை விட்டுட்டு, அவங்க கூட இருந்த ஆட்களெல்லாம் விட்டுட்டு அவங்க எழுந்து புறப்பட்டு அந்த பெட்டிக்கு பின்னால் போயிட்டுருக்கிறத பார்க்குறோம். ஆண்டவருடைய சமூகத்தின் பின்னால் போய்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் சமூகத்தை விட்டுறக்கூடாது. யாரோ வந்தாங்க, இப்போ யாரோ பேசுனாங்கன்னு சொல்லி அங்கேயே உட்கார்ந்துடாதபடி அவருடைய சமூகத்தை தொடர்ந்து போ. இந்த தாவீதை பற்றி நம்ம படிக்கிறோம். தாவீது இந்த பெட்டியை எடுத்துகிட்டு போகிறதுக்கு போனால் ஆனால் சரியாக அந்த பெட்டியை சுமக்கலை, மாட்டு வண்டியில் வச்சு கொண்டு போக ஆரம்பித்தான். அது சரியாக சுமக்காதனால அடி விழுந்துட்டு கொண்டு யார் வீட்டில் வச்சிட்டான், ஓபேத்தேதோம் வீட்டில் வச்சிட்டான். ஓபேத்தேதோம் வீட்டில் வச்ச உடனே அந்த பெட்டி ஓபேத்தேதோம் வீட்டில் 3 இருந்துச்சு. அந்த வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செய்தார், ஆசீர்வதித்ததை தாவீது கண்டான். அந்த பெட்டியை ஒரு வீட்டுக்கு மாத்திரம் வச்சிடாதபடி அதை தாவீது நகரத்துக்கு கொண்டு வர்றதுக்கு சரியாக கொண்டு வந்தான் அந்த தேவ சமூகத்தை. அம்மா ஐயா, உன் வீட்டில் மாத்திரம் தேவ சமூகம் இருக்கிறதில்ல, உன் பட்டணத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவரேன், இந்த 40 ஜபம் அது எங்கள் வீட்டுக்கு மாத்திரம் இல்லைப்பா, இந்த பட்டணத்துக்கு, இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு நாங்கள் அதை சுமக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. இந்த ஓபேத்தேதோம் அவன் வீட்டில் 3 அந்த பெட்டி இருந்ததுனால ஆசீர்வதிக்கப்பட்டவன், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றவன், அவன் அப்படியே இருந்துடல. சரி, என்ன என் வீட்டை விட்டு பெட்டியை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இந்த தாவீதுக்கு நான் ஆசீர்வதிக்கப்படுறது அவருக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லை, என் வீட்டை விட்டு பெட்டி போயிட்டுன்னு அந்த ஓபேத்தேதோம் வீட்டிலே இருக்கலை. அவன் தேவ சமூகத்தை அவனும் அவன் சந்ததியும் தேடினாங்க. கைகளை உயர்த்தி, நல்ல கைகளை உயர்த்தி, நல்லா ரெண்டு கைகளை உயர்த்தி நல்ல ஜெபம் பண்ணும். ஆண்டவர் தோத்திரம் பண்ணும். அவன் சந்ததியை பற்றி படிப்போம். 1:4 ஓபேத்தேதோமின் குமாரர் மூத்தவனாகிய செமாயாவும் யோசபாத், யோவாக், சாக்கார், நெதனியேல், அம்மியேல், இசக்கார், பெயில் தாயி என்னும் 2, 3, 4, 5, 6, 7, 8 குமாரருமே. 8 குமாரர்கள்.
அவனுக்கு இருந்திருக்கிறாங்க. எத்தனை பிள்ளைகள் இருந்திருக்காங்க? 8 பிள்ளைகள் அவங்களுக்கு இருந்திருக்கிறாங்க. 8 வசனத்தை வாசிங்க. ஓபேத் ஏதோமின் புத்திரரும் அவர்கள் குமாரரும் அவருடைய குமாரரும் அவர்கள் சகோதரருமாகிய ஊழியத்திற்கு பலத்த பராக்கிரமசாலிகளான அவர்கள் எல்லாரும் 62 பேர். அவங்க எல்லாரும் எத்தனை பேர்? 62 பேர். அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் தேவனுடைய பெட்டி இருக்கிற இடத்துல வாசல் காக்கிறவங்களா இருந்தாங்க. முதல் வசனத்தை வாசிங்க, 1:26. வாசல் காக்கிறவளின் வகுப்புகளாவன. வாசல் காக்கிற வகுப்புகள் போதும். ஓபேத் ஏதோம் அவன் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆண்டவர் அவன் வீட்டையும் பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று அந்த இடத்துல வருது. ஓபேத் ஏதோம் வீட்டில் உள்ள பெட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு வருத்தத்தோடு வீட்டிலேயே அவன் உட்காரல. அவன் வீட்டார் தேவனுடைய பெட்டி இருக்கிற இடத்துல வாசல் காக்கிறவங்களாம் அங்கே இருந்ததுனால அவன் குடும்பத்தில் 62 பேர் அல்லேலூயா கை உயர்த்தி அவன் பேரப்பிள்ளைகள் அவன் சந்ததி எல்லாமே ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற பராக்கிரமசாலிகளாக மாறினாங்க. 2 கைகளை உயர்த்தி, நல்ல கைகளை உயர்த்தி, ஐயா என் குடும்பம் உங்கள் சமூகத்தை பின்பற்றினா அதில் இருக்கிற வல்லமையை நாங்கள் இந்த இடத்துல பார்க்குறோம்ப்பா. ஓபேத் ஏதோம் வீட்டில் அன்னைக்கு அவன் பயப்படாமல் அந்த சமூகத்தை தன்னுடைய வீட்டில் ஏற்றுக்கொண்ட போது அவனையும் அவனுக்கு உண்டான பிள்ளைகள்லாம் ஆசீர்வதித்து அவன் சந்ததியாக 62 பேரை நீர் ஆசீர்வதித்திருக்கிறேன். ஒருத்தரும் கெட்டு போகலை. கைகளை உயர்த்தி, உன் குடும்பத்தில் ஒருத்தரும் கெட்டு போக மாட்டாங்க. நல்ல கைகளை உயர்த்தி, உன் பிள்ளைகள் உன் பேரப்பிள்ளைகள் உன் சந்ததி எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட அவர் சமூகத்தை நீ பின்பற்றி போ. அவர் உன்னை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். உன் சமூகம் உன் வீட்டில் மாத்திரம் இல்லை, உன் பட்டணத்துக்கு வரணும். அதுக்கு தான் ஜெபம் பண்ணுறோம். 2 கைகளை உயர்த்தி, ஐயா என் வீட்டையும் ஆசீர்வதியும், ஆனால் என் வீட்டில் மாத்திரம் ஆசீர்வாதம் இல்லை, அது நகரத்துக்கு வரணும், எல்லாரும் அதை பார்க்கணும் உடைய சமூகத்தை. அதுக்கு தான் நாங்கள் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, எங்கள் வீட்டுக்கு மாத்திரம் எழுப்புதல் போதாது, எங்கள் தேசத்துக்கு எங்கள் பட்டணத்துக்கு ஒரு எழுப்புதலை கர்த்தர் தரும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எல்லாரும் ஒருமுனைப்பட்டு கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். எல்லோரும் கைகளை வைத்து நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த வரப்போகிற நாட்களில் நாங்கள் எல்லாரும் எங்களை ஒப்பு கொடுத்து உங்கள் சமூகத்தை நாங்கள் தேடி வருகிற நல்ல விசுவாசிகளாக எங்களை மாற்றும். இந்த பட்டணத்துக்கு, இந்த சபைக்கு, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக மாறணும். ஆண்டவரே, நாங்கள் உண்மையிலே நிலைத்திருக்கணும், உங்களுடைய வார்த்தையில் நிலைத்திருக்கணும், எங்கள் ஜெபம் கேட்கப்படணும், உங்கள் நாமத்தை நாங்கள் பயன்படுத்தணும், உங்களுடைய ஆவியானவரை நாங்கள் பயன்படுத்தணும். ஒரு சிறிய ஜெபம் எங்களை உயிர்ப்பையும், சத்தமாக சொல்லி ஜெபம் பண்ணுங்க, எங்களை உயிர்ப்பையும் என்று சத்தமாக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தேமானிலிருந்து வருவார், பாரானிலிருந்து வருவார், வல்லமையோடு கூட வருவார், உன் ஜெபத்தை கேட்பார், உனக்கு பதிலை தருவார். ஆமேன், ஹல்லேலூயா. இதுவரைக்கும் தடை விட்டு போன உன் ஜெபம் கர்த்தர் நிச்சயம் கேட்டு பதில் கொடுத்து கர்த்தர் உன்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமை மேலே பால்கனியில் நல்ல ஆவியானவர் உனக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆவியானவருடைய வல்லமை உன் மேலே வருகிறது. ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். உன்னை உயிர்ப்பிக்கிற ஒரு தேவனுடைய வல்லமை. உன் ஜெபத்தில் கர்த்தர் பதில் தருவார். அவர் சமூகத்தை விட்டுறாத, அவர் சமூகத்தை எழுந்து அவர் பின்னாலே புறப்பட்டு போ. அந்த சமூகம் ஆமேன் போகிற இடமெல்லாம் நீ போகணும். ஆமேன். சமூகத்தை இழந்துடாத, அவருடைய சமூகம் இல்லாத இடத்துக்கு ஓடாத, அவர் சமூகத்தில் இரு. அவருடைய சமூகம் உன்னை ஆசீர்வதிக்கும். உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். ஐயா நீர், நான் உம்மில் நிலைத்திருக்கணும், நான் ஜெபத்தை செய்து அந்த வல்லமையை பார்க்கணும், ஆண்டவருடைய சமூகத்துக்கு பின்னால் நான் போகணும், ஆண்டவர் எனக்கு அந்த கிருபையை தரணும், நான் ரட்சிக்கப்படணும், நான் மனம் திரும்பணும், என் பாவம் மன்னிக்கப்படணும், என் உள்ளத்தில் அவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்கிறவங்க, ஐயா நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், என் இருதயத்தில் அவர் வரணும்னு சொல்கிறவங்க கை வைத்து காண்பீங்கள். உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறோம். சீக்கிரம் சீக்கிரம் எங்கே இருந்தாலும் கை வைத்து காண்பீங்கள், இந்த இடத்துல இருந்தாலும் கை வைத்து காண்பீங்கள்.
ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த பக்கம் இருந்தாலும் கைவற்றி மேலே பால்கனி இருந்தாலும் இந்த இயேசு உங்கள் உள்ளத்தில் இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளனா ஏற்றுக்கொள்ளுங்க. அப்படி கை வைத்தினர் நீங்கள் எழுந்திருக்கும்படி கேட்குறேன். கை வைத்தினவர் எழுந்திருங்கள், கரம் வைத்தினர் எழுந்திருங்கள். கொஞ்சம் முன்னால் வாங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் உங்கள் மேலே கைகள்